ஓம் தத்குரு சாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஜோதிடத்தில் முக்கிய குறிப்புகள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். குருவடி சரணம் திருவடி சரணம். முதல்ல வந்து இன்னைக்கு சப்தரிஷிகளை பற்றி நம்ம நினச்சிக்கணும். ஸ்ரீ கௌதமர், ஸ்ரீ பரத்வாஜர், ஸ்ரீ விஸ்வாமித்திரர், ஸ்ரீ ஜமத்கனி, ஸ்ரீ வசிஷ்டர், ஸ்ரீ காசிபர், ஸ்ரீ அத்ரி ஆகியோர் சப்தரிஷிகள் எனப்படுவர். ஏழு இது. சரி, படிப்பு வந்து நல்லா வரணும்னா புதிதாக பள்ளியில் சேர்க்கும் சமயத்தில் மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம் ஆகிய நான்கு லக்னங்களும் நடைமுறையில் இருக்கக்கூடாது. அப்படி சேர்த்து நீங்கள் எந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தினாலும் எந்த காலேஜில் சேர்த்தினாலும் சரிப்பட்டு வராது. அந்த படிப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து சேர்த்தும்போது, ஃபஸ்ட் அப்படின்னா இந்த ஸ்கூல் விட்டு அந்த ஸ்கூல் விட்டு மாற்றி சேர்த்தும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் ஒரு வீக்கான பாயிண்ட் தான், சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்தால் என்ன ஆகும்? மங்கையர் ஜாதகத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய தோஷமாகும். அது திருமண தடையை ஏற்படுத்தும், இளமையில் விதவையாக்கிவிடும். மேலும் ஸ்ரீ திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு புதிய மாங்கல்யத்தை சில நாள் அணிவித்து பிறகு அதை திருப்பதி உண்டியலில் செலுத்த பரிகாரம் உண்டாகும். அதுக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. விருந்துக்கு ஏற்ற நாள், முதலில் மாமனார் வீட்டில் சாப்பிடுவதாய் இருந்தால் அவர்கள் நம் வீட்டில் சாப்பிடுவாய் இருந்தாலும் அதற்கு ஏற்ற நாட்கள் வளர்பறியில் திங்கள், புதன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களே ஆகும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம் போய் சாப்பிட்டு வந்ததுன்னா கல்யாணம் பண்ணால் அங்கே பிரச்சனை தான் வரும். அதனால் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் விருந்து உண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மணமகனாக போகும்போது புதிய உறம்பறையாக போகிறோம். அப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்து வாழையறி வாழையறியாக தலைக்கணும்னா அதாவது சொத்து சோகம் இல்லாட்டி ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி அதுதான். அதே மாதிரி வந்து தேய்பிரையிலையுமே செவ்வாய், வியாழன், ஞாயிறு ஆகிய நாட்களில் சாப்பிடக்கூடாது. இம்முதல் முதல் யாருக்கு விருந்து கொடுக்கறதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முதல் முதல் விருந்து கொடுக்கக்கூடாது. அது கல்யாணத்துக்கு மட்டுமல்ல, ஒருத்தர் வீட்டுக்கே போனாலும் நாம் வந்து இது பண்ண சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. மனைவிக்கு ஆகாத ஜாதகம் எது? ஒருவர் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் பன்னெண்டில் நின்றால் அது மனைவிக்கு ஆகாது. மேலும் அந்த ஜாதகர் செய்நன்றி மறப்பவராய் இருப்பர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சனி பகவானை பற்றி சில ரகசியங்கள். ஒருவர் ஜாதகத்திலே சனி பகவான் ஐந்தில் இருந்தால் வைராக்கியம் உடையவர், வலிய சண்டைக்கு போக மாட்டார்கள், ஆனால் வந்த சண்டையை விடமாட்டார்கள். பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருப்பவர்களுக்கு ஜீவன வகையில் கஷ்டம் இருக்கும், பொருளாதார உயர்வும் பதவி உயர்வும் மந்தமாகவே இருக்கும். பன்னெண்டாம் இடத்துல சனி இருப்பவர்கள் நடை மிகவும் மந்தமாகவே இருக்கும். இவர்கள் வாக்கு தவறுவதும் நாணயத்தில் பழுது ஏற்படுவதும் சகஜமே. இவர்களுக்கு அகால போஜனமும் அகால தூக்கமும். பன்னெண்டாம் இட சனி பகவான் செவ்வாய் பார்த்தால் ஏக காலத்தில் அந்த ஜாதகர் இல்லறத்துக்கு லாய்க்கு அற்றவர் என்றே சொல்ல வேண்டும். முதலிரவிலே வாழ்க்கையை வெறுப்பு ஏற்பட்டுவிடும். ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமானால் அவர் அச்சுத்துறை, பத்திரிகைத்துறை, இயந்திரத்துறை ஆகியவற்றில் ஜீவனம் அமையும். தாராள குணம் யாருக்கு இருக்கும்? ஒருவர் ஜாதகத்திலே குரு பகவான் புத பகவானோடு சம்பந்தப்பட்டு புதன் வீட்டில் அமர்ந்தால் ஜாதகர் தாராள குணம் உள்ளவராக இருப்பர், சட்ட நுணுக்கங்களும் தெரிந்தவராகவும் இருப்பர்.
யார் கூட பிறந்த அக்கா பணக்காரங்கயா இருப்பாங்க. ஒருவர் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயை குரு பகவான் பார்வையிட்டால் அவருக்கு உடன் பிறந்த சகோதரி ஒருவர் பணக்காரராய் திகழ்வர். யாரோ ஒருதே இருக்க முடியும். யாருக்கு வந்து பிரச்சனைக்குரிய சகோதரி அமையும்? ஒருவர் ஜாதகத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் ராகு பகவானுடனோ கேது பகவானோடோ சம்பந்தம் பெற்றாலோ அந்த ஜாதகரின் உடன் பிறந்த சகோதரி விதவையாகவோ அல்லது பிரச்சனைக்குரியவாகவோ இருப்பார். ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்தாலோ ஏழாம் பாவை பார்த்து கொண்டாலோ அவர்களுக்கு நல்ல வாகனம் உண்டு. சரி, டாக்டர் படிக்கிறது மருத்துவ கல்வி படிக்கிறது எப்படி இருக்கும்? ஒருவர் ஜாதகத்திலே புத பகவான் கன்னிராசி விருச்சிக ராசி மீன ராசி ஆகிய வீடுகளின் சம்பந்தம் பெற்றால் அந்த ஜாதகர் மருத்துவ சம்பந்தமான கல்வி கற்பர். டாக்டர் தான் சொல்ல முடியாது, மருத்துவ சார்ந்த துறையிலையும் படிக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கிட்டு வந்து வளர்பிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரிசி வாங்குவதும் நல்லது. வெள்ளிக்கிழமையில் கீரையை சேர்த்து கொண்டால் அது மிகவும் அதிர்ஷ்டமாகும். நெல்லிக்காயை பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உண்ணக்கூடாது. பணம் பட்டுவாடா வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் அரிசியை புடைக்கக்கூடாது, அரிசியை வறுக்கக்கூடாது. அப்படி செஞ்சாகணும்னா வியாழக்கிழமையே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஒருவருக்கு லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க குடும்ப பெண்களுக்கு சாஸ்திரம் கூறும் சில விஷயங்கள். சூரிய பகவான் உதித்த பிறகும் படுக்கையில் தூங்கி கொண்டிருப்பது கூடாது. பால் தயிர் பச்சை காய்கறிகள் சுண்ணாம்பு உப்பு தவிடு நெருப்பு தண்ணீர் ஆகியவற்றை இரவில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. பாலை பொங்கி வழியக்கூடாது. இரவில் குப்பை கூளங்களை வீட்டிற்கு வெளியே கொட்டக்கூடாது. மாலையில் விளக்கு ஏற்றிய உடனே வெளியில் செல்லக்கூடாது, வம்பு பேசக்கூடாது. விளக்கு ஏற்றிய பிறகு தலைவாரி கொள்ளுதல், அதாவது வந்து தலசேவது, முகம் கழுவுதல், தயிர் சிலுப்புதல், காய்கறி நறுக்குதல், அரிசி வந்து அதாவது வந்து அந்த இது அதுக்குள்ளே இருக்க கல்லெல்லாம் பொறுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அரிசி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். ரியல் எஸ்டேட் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அதிகமான ரியல் எஸ்டேட். ஒருவர் ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் கூடி 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானுடைய நவாம்சம் பெற்றுக்கொண்டு மேஷம் அல்லது விருச்சிகம் அந்த ஜாதக ரியல் எஸ்டேட்டை தொழிலை சுயமாக தொடங்கலாம். மேலும் எல்லா அமைப்பிலே புதன் லக்னத்தோடோ 10ஆம் இடத்துடனும் தொடர்பு கொண்டிருப்பது நன்மை. குருவும் 10ஆம் இடத்துடன் உறவு பெறுவதும் சிறப்பு. எண்ணெய் யார் உற்பத்தி பண்ணலாம்? 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து 10ஆம் இடத்ததிபதி சனி பகவான் நவாம்சம் பெற்று இருக்க வேண்டும், சந்திரன் தொடர்பும் இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்க வந்து எண்ணெய், அதாவது வந்து எண்ணெய் மில்லு இதெல்லாம் வைக்கலாம். சரி, செங்கல் சூளை. செவ்வாய் பகவான், சுக்கர பகவான், புத பகவான் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ஜாதகர் செங்கல் தொழிலை செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எக்ஸ்போர்ட். 10ஆம் இடத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் சஞ்சரிக்க 10ஆம் அதிபதி சந்திரன் நவாம்சம் பெற்றிருக்க வேண்டும். ஜாதகத்தில் புத பகவான் அனுகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இந்த தொழில் பிரபலமடையும். மேலும் 10ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் நவம்சம் பெற்று சந்திர பகவானும் சுக்கர பகவானும் லக்னத்தில் சஞ்சரிக்கும் அமைப்புடைய ஜாதகரும் இந்த எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணலாம். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சுக்கர பகவான் சனி கூடி 10ஆம் இடத்தவர் 5இல் நின்றாலும், அதாவது வந்து எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அதுதான் மெயின் பாயிண்ட். இதெல்லாம் ஜோதிடத்திலே உண்டு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொன்னாலும் தீராது. அவ்வளவு ரகசியங்கள் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்து போயுள்ளனர். இது ஒரு ஜோதிட டிப்ஸு. சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டில் வந்து முடி இருந்துச்சுன்னா அந்த சாப்பாட்டை கீழே வைத்துவிட்டு உள்ளதை சாப்பிட வேண்டும். தலைமயிரையும் நகத்தையும் வேஷ்டியில் பிரித்த நூலையும் வீட்டு முன்வாயிலில் போடுதல் கூடாது, பின்வாயிலில் போட வேண்டும் என நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சரி, சாப்பிட்றதை எப்படி சாப்பிடக்கூடாது? ஈரத்துணியோட துண்டோட சாப்பிடக்கூடாது. தெருக்கதை சாத்தாமலும்
சந்திரனின் நிழலிலும் கொல்லிக்கட்டையின் வெளிச்சத்திலும் நடுநிசியிலும் பிரதோஷ காலத்திலும் இருட்டிலும் திறந்த மாடியிலும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் பௌர்ணமி அன்று நிலா சாப்பாடு தனியாக சாப்பிடலாம், பலருடன் கூடியும் சாப்பிடலாம். நோய் நொடியின்றி ஒரு வாழ குழந்தை பிறந்தவுடனே, குழந்தை பூமியில் ஜனனமானவுடன் சுத்தமான நாட்டு மாட்டு நெய் தேன் ஆகியவற்றை தங்கத்தில் தேய்த்து அக்குழந்தையின் நாவில் குலதெய்வத்தின் பெயரை வேண்டிக் கொண்டே 3 முறை தடவ வேண்டும். அதன் பின்பே தொப்புள் கொடியை அறுக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அக்குழந்தை நோய் நொடி இன்றி நீண்ட ஆயுளுடன் இருக்கும். எல்லாம் அந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க, அதனால தான் சொல்றாங்க. நல்ல காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, சுபகாரியத்தை முடிப்பது பற்றி பேச்சில் ஈடுபட்டிருக்கும் போது எல் அல்லது எண்ணெயை பற்றி பேசுதல் கூடாது, அதனால் அந்த சுபத்தடை ஏற்படும். எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். முடி எண்ணெய்க்கு வெட்டக்கூடாது. சதுர்த்தி தீதி வாரணிக்கு, சதுர்த்தசி தீதி வாரணிக்கு, சஷ்டி தீதி வாரணிக்கு, பௌர்ணமி தீதி வாரணிக்கு, நவமி தீதி அன்னைக்கு முடியும் வெட்டக்கூடாது, சேவிங்கும் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த திதி அமையும் நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமையாக இருந்தால் மேற்படி எந்த தோஷமும் கிடையாது. அன்னதானம் யார் செய்வாங்க? ஒருவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்து அதிபதி 11இலிருந்து 11ஆம் இடத்து அதிபதியுடன் சந்திர பகவான் கூடி 2இல் இருந்தால் அந்த ஜாதகர் விருந்தினர்களுக்கும் சாது சன்னியாசிகளுக்கும் அன்னதானம் செய்வார். விவசாயிகளுக்கு ஒருவர் ஜாதகத்திலே லக்னம் முதற்கொண்டு தொடர்ந்தால் போல் 4 ராசிகள் வரையில் இடைவிடாமல் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் பயிர்த்தொழில் செய்து விவசாயம் செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டுவார். உறவினர்களும் அன்புடன் இருப்பார். பெரிய மனிதர்கள் தொடர்பும் இருக்கும். சரி, குதிரையால் யாருக்கு லாபம் கிடைக்கும்? ஒருவர் ஜாதகத்திலே லக்னம் முதற்கொண்டு 4 ராசிகள் வரையில் இடைவிடாமல் கிரகங்கள் இருந்தால், சந்திர பகவானுக்கு 9இல் குரு பகவான் இருந்தால் அவருக்கு குதிரைகள் மூலம் பெருத்த லாபம் உண்டு. இசைக்கருவிகளில் ஏதாவது ஒன்றை வாசிக்கும் திறமை உண்டாகும். ஆகவே உங்களது அனைவரது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம். மீண்டும் வீடியோ தொடரும். நமஸ்காரம்.